வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவக்காய் சுக்கா வறுவல் செய்ய போகிறோம். தயிர் சாதத்துக்கு ரசஞ்சாதத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கோவக்காய் 300 கிராம் வாங்கி இந்த மாதிரி நாலாக வகுந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் போடுறேன். நம்ம மிளகெல்லாம் அதிகமாக சேர்க்க போகிறோம், 1/2 ஸ்பூன் போதும். காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் உரப்பு இருக்காது, அது நீங்கள் 1 ஸ்பூன் வேணால் போட்டுக்கலாம். தண்ணி வந்து 100 ml மட்டும் ஊற்றுங்க, ஏன்னா கோவக்காய் வந்து நீர் சத்துள்ள காய், வேகும்போது அதுவே கொஞ்சம் தண்ணி விட்டுரும். இப்போ இதை வந்து 3 விசிலுக்கு வச்சுருவோம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இல்லையா, இதை வத்த வச்சுருவோம். இப்போ நீர் இல்லாமல் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். நல்லெண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் மிளகு 1/4 டீஸ்பூன், பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். கறிவேப்பிலை 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, நீங்கள் பூண்டு நைஸாக நறுக்கி போட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம கோவக்காயில் லேசாக ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த வெங்காயத்துக்காக இந்த உப்பு மல்லி பவுடர் 2 டீஸ்பூன், சோம்பு பவுடர் 1/2 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷத்துக்கு இதை வச்சுருந்தீங்கன்னா நல்லா சுருண்டு அந்த எல்லா ஃப்ளேவரும் மசாலா ஃப்ளேவர் எல்லாம் நல்லா கோவக்காயில் சேர்ந்துடும். மூடி வைக்க வேணாம், மூடி வச்சிங்கன்னா அந்த மூடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்வை இதப்படும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே 15 நிமிஷத்துக்கு வச்சு சுருளை சுருளை கிண்டிக்கங்க. கோவக்காய் சுக்கா வறுவல் ரெடி. எனக்கு காரம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் காரம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 4 டிராப்ஸ் 5 டிராப்ஸ் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வெந்து நல்ல ருசியாகவும் இருக்குது. எந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னு பாருங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.